வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரின் மண்டல ஒன்று, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 5 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அரபிக்கடலில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது. நேற்று பாக் ஜலசந்தி பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தமிழக கரையை அடைந்து, அதாவது வட தமிழக கரையை அடைந்து, கிழக்கிலிருந்து வந்த மேலும் ஒரு காற்று சுழற்சியோட ஆந்திர பகுதியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நேற்றே இந்த நிகழ்வில் வட தமிழக கரையில் நீடித்து கொண்டிருக்கும் போதே இணைந்துவிட்ட காரணத்தினால இன்றும் நாளையும் வட தமிழக கரையை ஒட்டியே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி நீடிக்கும். இந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி நேற்று கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்காவிட்டாலும் உள் மாவட்டங்களில் சிறந்த மழையை கொடுத்தது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல கனமழையை கொடுத்தது. தமிழக எல்லையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வானது வட இந்திய குளிரலையை மட்டும் இழுத்து வந்து பனிப்பொழிவை கொடுத்தாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், கடலோரம், புதுச்சேரி, கடலூர், இந்த கடலோர பகுதிகளில் மழைக்கு பதில் பனிப்பொழிவை கொடுத்தாலும் இது இடைக்காலம்தான். பொழுது விடிந்ததும் மேகம் உற்பத்தியாகும், பனி விலகும். இந்த நிகழ்விற்கு மட்டும் வட இந்திய குளிரலை மட்டும் வருகிறது. ஆனால் அரபிக்கடல் நிகழ்விற்கு, மழைப்பொழிவுக்கு சாதகமான வெப்ப ஈரக்காற்று மற்றும் குளிர்காற்று இரண்டுமே வருகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக இந்த பனிப்பொழிவு வெப்பக்காற்று திசை மாற்றி வைத்திருக்கிறது ஈரக்காற்றை. இவை இன்றும் நாளையும் மட்டுமே இருந்த போதிலும் மழை விலகவில்லை. மதிய மாலை மழை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. எல்லா மாவட்டங்களுக்குமே, தமிழகத்தின் 38 மாவட்டங்களுக்கும் மதிய மாலை மழை உண்டு. மதிய மாலை இரவு மழை உண்டு. இன்றும் நாளையும் மதிய மாலை இரவு மழை, அதாவது 5, 6, 7 தேதி கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு மெல்ல கூடும். உள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு தொடரும். அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து மண்டலமாக மாறி தீவிரமடையும் என்பதனால் கேரளா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இன்றும் நாளையும் கூடி நீடித்து கொண்டிருக்கும். 7 தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது, சில மணி நேரங்கள் வலுத்து பெய்யும், விலகும் என்ற அளவிலே மழைப்பொழிவு 7 தேதி வரை இருக்கும். 8 தேதி அந்தமானோட தெற்கு பகுதியில், அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக இதனுடன் இணைந்த காற்று சுழற்சியை தமிழகத்தோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடகிழக்கு பருவமழை 8 தேதியிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. இந்த அந்தமான் நிகழ்வானது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்து வரக்கூடிய 9, 9 விட 10, 10 விட 11 தீவிரமடைந்து நெருங்கிவிடும் என்பதனால் 9 மழையை காட்டிலும் அனைத்து மாவட்டங்களுக்குமே 10 தேதி மழை சற்று கூடும். 10 தேதி மழையை காட்டிலும் 11 தேதி மழை கூடும். 11 தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களில் கன மிக கனமழை இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் இந்த பகுதியாகிய, அதாவது அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 11 தேதிக்கு மேல் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து 12, 13 தேதிகளில் மிக கனமழையெல்லாம் பொழிய இருக்கிறது. இந்த நிகழ்வு வட மாவட்டங்களில் மிக கனமழை பொழியும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்குமே கனமழையும் சற்று கனமழையும் இருந்து கொண்டிருக்கும், இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே 9 தேதியிலிருந்து மழைப்பொழிவு கூடும், 10 தேதியிலிருந்து மேலும் கூடும், 11 மேலும் கூடும், 12, 13 வலுத்திருக்கும், 14 இந்த நிகழ்வு உள்ளே சென்று 15 தேதி அரபிக்கடலை அடைந்து, தற்பொழுது அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிற நிகழ்வு குஜராத் வரை சென்று மீண்டும் திரும்பி இதனுடன் வந்து இணைந்துவிடும் என்பதனால் இவை இரண்டும் இணைந்து ஓமன், ஏமன் நோக்கி பயணிக்கும் என்பதனால், கிழக்கு காற்று தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால் மழைப்பொழிவு
பத்தொன்பதாம் தேதி வரை தொடரும். வரக்கூடிய ஒன்பதாம் தேதி மழை பத்தொன்பதாம் தேதி வரை தொடரும். பதினேழாம் தேதி வாக்கிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் ஒட்டி வந்து கட்டுப்பாட்டு அமைப்பாக அமைந்து கொண்டிருக்கும். ஆக வரக்கூடிய ஏழாம் தேதி வரை தான் அளவில் குறைவான மழை இருந்து கொண்டிருக்கும். எட்டிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். ஒன்பது பதிலுக்கும் ஒன்பதுக்கு மேல் மழைப்பிடிப்பு தீவிரமடைந்துவிடும். தமிழகத்தின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும், கேரளா கர்நாடகாவிற்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும், எல்லா இடத்துக்கும் உண்டு. ஆகையினால் நிறைய மழை இருக்கிறது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரைக்கும். ஒன்பதிலிருந்து இருபது, இருபத்தொன்று, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூணு தேதிகளில் இடைவெளி காணப்படுகிறது. அதில் ஒரு இரு நாள் அல்லது மூன்று நாள் இடைவெளி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் அடுத்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி இலங்கை அருகே வந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் செல்ல வாய்ப்பிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய இருபத்தி நான்கிலிருந்து எல்லாமே மழை தரும் நிகழ்வு தான், அச்சப்பட வேண்டாம். எல்லாமே அதிக மழை தரும் நிகழ்வு, காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது தாழ்வு மண்டலம் தான் அதிகப்படி அதிகபட்சம். ஆக இந்த நிகழ்வுகள் அதிக மழை தரும் நிகழ்வுகள். ஆகவே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்கு வரை இரண்டு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வந்து ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும் மழையை, கனமழையை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களுக்கு மிக கனமழை, அதிக கனமழை எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்கு வரை. ஆக இரண்டு சுற்றாக வரக்கூடிய ஒன்பதிலிருந்து எட்டிலிருந்து வச்சுக்கலாம், எட்டிலிருந்து பத்தொன்பது, ஒன்பதிலிருந்து பத்தொன்பது, இருபத்தி நான்கிலிருந்து டிசம்பர் நான்கு என்ற இரண்டு சுற்றாக வைத்து மழைப்பொழிவு சிறப்பாக நிறைய கொடுக்க இருக்கிறது. இன்னும் டிசம்பரிலும் ஜனவரியிலும் மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். முன்னெச்சரிக்கை எடுப்பது அவசியம். வடிகால் வசதி செய்து கொள்வது அவசியம். எல்லாம் அதற்கு முன் மழைநீரை சேகரித்தல் அவசியம். நன்றி, பணிவுடன்.